ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரத்துக்கு தேவையான பங்குச்சந்தை தகவல்கள் தான் வந்து பார்க்க போகிறோம். முக்கியமான ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸ்விங் ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிட்டு பயன்படுத்திக்கலாம் வித் ஸ்டாப்லாஸோட வந்து நான் சொல்கிறேன். சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே டிஸ்க்ளைமர் வந்து பார்த்துருங்க. நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய கண்டென்ட் வந்து டிப்ஸோ கால்ஸோ வந்து கிடையாது, எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். அதே மாதிரி நான் செபில் அனுமதி பெற்றுக்கக்கூடிய ஸ்டாக் அட்வைசர் வந்து கிடையாது. அதே மாதிரி நாம் வந்து ஒரு 10 ஸ்டாக்ஸ் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா 10 ஸ்டாக்ஸுமே நமக்கு அடுத்தடுத்து ரிட்டர்ன் வந்து கொடுக்காது. அதில் நீங்கள் ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நாம் நியர்லி இருக்கக்கூடிய பிரேக் அவுட் ஸ்டாக்ஸும் அதே மாதிரி நல்ல வால்யூமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி நாளை விட இந்த நாள் வந்து நல்ல ஒரு புள்ளிஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நமக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்து கிடைக்கிது அப்படின்னாலுமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்ஸை வந்து நான் ஆட் பண்ணி தான் வந்து கொண்டுட்டு வந்திருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டெக்னிக்கலாக நான் சொல்கிறேன், ஃபண்டமெண்டலாக நீங்கள் வந்து செக் பண்ணிடுங்க. டெக்னிக்கலாகவும் வந்து உங்களுடைய ஒப்பீனியன் வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அதை வந்து பயன்படுத்துங்க. சரி, வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிஃப்டியை வந்து பார்த்துடலாம். நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 4 டேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை ஃப்ரைடேவை மட்டும் வந்து விட்டுருங்க, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 4 நாளும் வந்து நல்ல ஒரு புள்ளிஸ் கேண்டல், அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 23,400 அப்படிங்கக்கூடிய அந்த லோவில் இருந்து தான் வந்து ஏற ஆரம்பிச்சிருந்தாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hour மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு புள்ளிஸ் கண்டல் வந்து கொடுத்துருந்தாங்க. மறுபடியும் ஆல் டைம் ஹை வச்சுட்டு மார்க்கெட் அங்கேருந்து டவுன் சைடு வந்து இறங்கி வந்துட்டாங்க. டே கேண்டில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நல்லா ரிவர்சல் வந்து காட்டியிருக்காங்க. ஒருவேளை அது ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்குது அப்படின்னா நமக்கு மறுபடியும் 23,800 அந்த லெவல் வரைக்கும் வந்து வரத்துக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஒருவேளை மார்க்கெட்டே வந்து ட்ரெண்டு வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் 23,600 கீழே வந்து க்ளோஸ் வைக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் டவுன் ட்ரெண்ட் வந்து போகுமா இல்லையா அப்படிங்கக்கூடிய முடிவை வந்து எடுக்க முடியும். அது வரைக்கும் இந்த R2 லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராஃபிட் புக்கிங் இதெல்லாம் வந்து நடக்கலாம். சரிங்களா, நீங்கள் உடனே வந்து டவுன் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து நீங்கள் முடிவு எடுத்துக்கூடாது. இதையும் தாண்டி கீழே வந்து நமக்கு க்ளோஸ் வந்து வச்சுச்சுனா மட்டும்தான் ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கூடியதை வந்து நம்ம மனசில் வந்து எடுத்துக்க முடியும். நமக்கு அந்த R1 லெவல்லாம் உடச்சி கீழே வந்து இறங்குது அப்படின்னா மட்டும் நம்ம டவுன் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதாவது இன்னும் ஒரு 1000 புள்ளிகள் வந்து கீழே இறங்குச்சுன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு வந்து போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். மற்றபடி இந்த 1000 புள்ளிக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ஷன் ஏரியாவாக மட்டும்தான் வந்து எடுத்துக்க முடியும். ஏன்னா மார்க்கெட் அந்தளவுக்கு மேலே வந்து ஏறியிருக்காங்க, அப்போ அந்தளவுக்கு ப்ராஃபிட் புக்கிங்கும் வந்து நடக்கும். சரிங்களா, இதை வந்து கவனத்தில் வந்து எடுத்துங்க. ஆனால் இந்த வீக்கில் ஃபஸ்ட்டு ஒரு 2 டேஸ் வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏன்னா ஃப்ரைடே கேண்டில் வந்து பார்க்கும்போது அப்படி தான் வந்து தெரியுது. அதை வந்து கொஞ்சம் கவனத்தில் எடுத்துகிட்டு இன்ட்ராடே பண்ணும்போது கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக வந்து பண்ணுங்கள். ஹோல்டிங்ஸ் வந்து போகிறீங்க அப்படின்னாலுமே வந்து பை சைடு வந்து ஹோல்டிங்ஸ் வந்து போகாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மார்க்கெட் கீழே இறங்கினதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்து வாங்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். சரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 ஸ்டாக்கு பக்கமாக வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதெல்லாமே இந்த வாரம் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, அதே மாதிரி இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இன்னொரு சேனல் வந்து இருக்குது. இந்த சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்ஸை ஃபண்டமெண்டலாக செலக்ட் பண்ணுறதுக்கான டுட்டோரியல்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி அடுத்தடுத்து இந்த ஃபண்டமெண்டல் கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டு, SIP இதை பற்றி எல்லாம் இந்த சேனலில் வந்து நம்ம பேச போகிறோம். இந்த சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க, நமக்கு நெக்ஸ்ட் மண்டேலேருந்து ஒவ்வொரு வீடியோஸோ வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். சரியா, சரி, இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த டாடா அந்த செக்டர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சில கம்பெனிஸ் வந்து நான் எடுத்து வந்திருக்கேன். ஓகேங்களா, அவங்களுடைய குரூப்பில் இருந்து அது எல்லாமே வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸு, லோவிலேருந்து ஏறத்துக்கும் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார் வந்து ஃபஸ்ட் இடத்துல வந்து நான் கொண்டுட்டு வந்திருக்கேன். டாடா மோட்டாருடைய ப்ரைஸ் வந்து 989 ரூபாயில் இருக்குது. ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி வந்து பண்ணிவிட்டு மறுபடியும் சப்போர்ட் ஏரியாவில் வந்து மார்க்கெட் வந்து தொடர்ந்து 2 டேஸாக வந்து நமக்கு புள்ளிஸ் கரல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் மறுபடியும் வந்து புதுசாக நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்க்கு வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னா R1 பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு அப்புறமா வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து வாங்காதீங்க, நீங்கள் வாங்கணும்னு நினச்சிருந்தா இந்த லோவிலேயே வந்து நீங்கள் வந்து வாங்கியிருக்கணும், 950 வந்து வாங்கியிருக்கணும். மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து R1 பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் மட்டும்தான் வந்து உள்ள என்ட்ரி எடுக்கணும். இந்த லிஸ்ட்டில் நாம் ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய கம்பெனி வந்து டாடா மோட்டார் TVR. இப்போ நீங்கள் டாடா மோட்டாருக்கும் டாடா மோட்டார் TVRக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வித்தியாசம் மட்டும்தான் வந்து இருக்கும். ஆனால் சார்ட்டில் வந்து பெருசாக எந்த ஒரு வித்தியாசமும் வந்து இருக்காது. ஒருவேளை நீங்கள் அதிகமான ப்ரைஸ் வந்து கொடுத்து வாங்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் டாடா மோட்டார் TVRை வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, ஏன்னா டெக்னிக்கலாக ரெண்டும் சேம் ஒரே மாதிரி தான் வந்து இருக்குது. இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா R1 பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் நீங்கள் ரிஸ்க் எடுத்தீங்க, இப்போயே கூட வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கரெக்ஷனை முடிச்சு மேலே வந்து போயிட்டுருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் கரெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 680 ரூபா வரைக்கும் வந்து இருக்கா. அப்போ நமக்கு இதுலேயே வந்து ஒரு 15 ரூபா வந்து டார்கெட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, ஒரே நாள்லேயும் வந்து கிடைக்கலாம், நெக்ஸ்ட் ஒரு 1 வீக்கில் கூட வந்து கிடைக்கலாம். ரிஸ்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 ரூபீஸ். நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் வந்து போகிறீங்க அப்படின்னா இந்த லோவை வந்து ஸ்டாப்லாஸாக வந்து வச்சுக்கிட்டு
நீங்கள் வந்து போகலாம். இந்த வீக்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ₹680 வரைக்கும் வந்து நீங்கள் டார்கெட் வந்து கொண்டு போக முடியும். ஒருவேளை மறுபடியும் இது ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்குன்னா அங்கேருந்து கரெக்ஷன் வருவான். பட் அதுக்குள்ளே நம்மளுடைய டார்கெட் R1 வந்து நம்ம எடுத்துட முடியும். சரியா, ஒருவேளை நமக்கு இந்த R1 வந்து முடிச்சுட்டு மேலே ஏறுறான் அப்படிங்கும்போது நமக்கு ₹700 வரைக்குமே வந்து நெக்ஸ்ட் டார்கெட் வந்து இருக்கும். ஸ்டெடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 30 to 35 ரூபா வந்து ஒரு 1 or 2 weeks வந்து ரிட்டர்ன் வந்து எடுக்க முடியும் டாடா மோட்டார் TVR. சரிங்களா, இப்போ இதுவே டாடா மோட்டாரில் நீங்கள் என்ட்ரி எடுக்கும்போது ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது, ப்ரைஸ் மூவ்மெண்ட்டும் அதிகமாக இருக்கும். இதை விட அங்கே கொஞ்சம் அதிகமான ப்ராஃபிட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். பட் ரிஸ்க்கும் வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸ்விங் ட்ரேடிங்கில். அதுக்காக தான் நான் டாடா மோட்டார் TVR வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு மூணாவது இருக்கக்கூடிய ஸ்டாக்கை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணி கூட பெல் ஐக்கன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அகைன் நம்ம கூடிய ஒவ்வொரு புதிய வீடியோஸும் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். அதே மாதிரி நம்ம சேனலில் கூடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பயனுள்ள இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இதில் மூணாவது பார்க்கக்கூடிய கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா பவர். ஃபஸ்ட்டு மூணு கம்பெனியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாட்டா செக்டரில் தான் வந்து எடுத்து வந்திருக்கும், டாடா குரூப்ஸ் தான் வந்து எடுத்து வந்திருக்கும். சரிங்களா, சரி, இந்த டாடா பவரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் கரெக்ஷன் முடிச்சு வந்து ஏறுறாங்க. ஓகேங்களா, இந்த ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய மூணு ஸ்டாக்குமே வந்து கரெக்டாக சப்போர்ட் எடுத்து மேலே ஏறிட்டு இருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த R1 ரேஞ்சுக்கு பார்த்தீங்களா அந்த ஜோனு, இந்த ஜோனு தான் வந்து நமக்கு டார்கெட்டாக வந்துருக்கும். எந்தெந்த ஸ்டாக்லாம் வந்து இந்த மாதிரி லோவில் வந்து மேலே போகிறானோ அதுக்கப்புறம் அது பிவோட் லெவலில் இருந்தாலும் சரி இல்லை R1 லெவலில் இருந்தாலும் சரி அதுதான் நெக்ஸ்ட் டார்கெட்டாக வந்து இருக்கும். ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நமக்கு ரிஸ்க்னா இதுதான் ரிஸ்க். சரிங்களா, இங்கே நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க, இங்கே ஸ்டாப் லாஸ் வந்து வைக்கிறீங்க, ஈஸியாக வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமான ரிட்டர்னை வந்து எடுக்கிறதுக்கு பிளான் பண்ண முடியும். ஓகேங்களா, இந்த டாடா பவரையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டெக்னிக்கல் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அப் ட்ரெண்ட் போகுது. அதாவது அப் ட்ரெண்ட்னா இந்த லோவில் இருந்து மார்க்கெட் வந்து ஸ்விங்கில் வந்து ஒரு சின்ன அப் ட்ரெண்ட் வந்து போயிட்டுருக்காங்க. இதை தான் நம்ம வந்து ப்ராஃபிட்டாக வந்து எடுக்க போகிறோம். இதில் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு ₹20 வந்து டார்கெட் வந்து வைக்கலாம். 460 வரைக்கும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரிங்களா, இந்த ரேஞ்ச் வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்க முடியும். ரிஸ்க்னு வந்து பார்க்கும்போதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இதுலேயும் ஒரு ₹20 வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஆனால் இதெல்லாமே வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்துக்கக்கூடிய ரெண்டு ஸ்டாக்கும் நல்ல வால்யூமில் நல்ல புள்ளிஸ்னல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டாடா பவர் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டே மட்டும் கொஞ்சம் வந்து கேண்டிலோடைய வீக்னஸ் வந்து தெரியுது, சின்ன ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடந்திருக்கு. அது வந்து இன்ட்ராடேவில் வந்து நடந்திருக்கலாம். மற்றபடி ஸ்விங் ட்ரேடிங்கில் நடந்திருக்கான வாய்ப்பு இல்லை. யாரும் வந்து 2 days வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் குறைவு தான். பட் இருந்தாலும் மண்டே நமக்கு 444 மேலே க்ளோஸ் வந்து வச்சு ஃபஸ்ட்டு ஒரு 15 minutes கண்டில் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா நீங்கள் மறுபடியும் வந்து இதெல்லாம் ஸ்விங் ட்ரேடிங்க்கு வந்து ஒரு அட்டம் வந்து பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, சரி, இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிண்டல்கோ. இந்த ஹிண்டல்கோவை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் 693 ரூபாயில் இருக்குது. நல்ல வால்யூம் பிரேக் அவுட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா RSI இது எல்லாத்துலேயுமே வந்து மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்து என்டிமேட் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் வந்து இதையும் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். டே வைஸ் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் வந்து இருக்குது. ஓகேங்களோ, இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தெரியும், நிறையா கரெக்ஷன்ஸ் வந்து இந்த ஏரியாவில் வந்து நடந்திருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து இப்போ வந்து ஹையில் இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் மேலே க்ளோஸ் வச்சுச்சுனா மட்டும் மண்டேக்கும் மேலே வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை மறுபடியும் இங்கேருந்து மார்க்கெட் சைடுஸில் வந்து திரும்பினா விட்டுருங்க. ஒருவேளை 700 ரூபாய்க்கு மேலே வந்து க்ளோஸ் வந்து வச்சிடறோம் அப்படின்னா அடுத்த ஒரு 5 to 10 days வந்து இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் இன்னொன்று பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா மேலே இந்த ஏரியா வந்து ஒன்று இருக்குது. கொஞ்சம் ரிஸ்க்கு தான், பட் இருந்தாலும் இதை ஃபாஸ்ட்டாக வந்து பிரேக் அவுட் பண்ணிடும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா இந்த சின்ன ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும். இதையும் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து நான் வீக்லியில் வந்து பார்த்துருக்கேன். அது எந்தெந்த ஸ்டாக்ஸ்னு வந்து இப்போ தெரியல, நான் அப்படியே வீடியோக்குள்ளே போக போவதை நான் சொல்கிறேன். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லியில் நல்ல பியரைஸ் என்க்ளோஃபிங் வந்து காட்டியிருக்காங்க. அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் வந்து ஹோல்டிங்ஸ் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே இறங்க இறங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் அக்குமுலேட் வந்து பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா, அதாவது ஆவரேஜ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த ஸ்டாக் என்னென்ன அப்படிங்கிறதையும் வந்து நான் போக வந்து நான் சொல்கிறேன். சரிங்களா, இந்த ஸ்டாக்கையும் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் அடுத்து போகக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்புஜா சிமெண்ட் லிமிடெட். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம டே வைஸ் வச்சு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸ்விங் ட்ரேடிங்கில் மட்டும்தான் R1 ரேஞ்சில் வந்து இருக்காங்க. வால்யூம் வந்து ஓரளவுக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. முன்னாடி நாள் வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டோஜி கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போ மார்க்கெட் அப்சைட் வந்து போகுதோ டவுன் சைட் வந்து போகுதோ அப்படிங்கிறது தெரியல. அதுக்கு காரணம் இந்த R1 ரேஞ்ச். சரிங்களா, ஒருவேளை இந்த R1 ரேஞ்சுக்கு மேலே க்ளோஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு மண்டேவே வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் நீங்கள் மண்டே வந்து வெயிட் பண்ணி தான் வந்து ஆகணும். மறுபடியும் ஒரு புள்ளி சிக்னல்ஸ் வந்து மேலே க்ளோஸ் வைக்குது, ஒரு 710 மேலே வந்து க்ளோஸ் வைக்குதுன்னா மறுபடியும் வந்து நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்க்கு வந்து ட்ரை பண்ணலாம். இதுக்கும் ஸ்டாப் லாஸ் லெவல் 643. ஓகேங்களா, அது எல்லாமே வந்து பாருங்கள் நமக்கு ப்ராஃபிட் எந்த அளவுக்கு இருக்குதோ சேம் அதே அளவுக்கு தான் ரிஸ்க்கும் வந்து வைக்க போகிறோம். இப்போ ஒரு 1000 rupees வந்து ப்ராஃபிட் எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 1000 rupees வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து வைக்கிற மாதிரி வந்து இருக்கும் இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடியது எல்லா ஸ்டாக்குமே. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா JSW ஸ்டீல்.
இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வீக்லியில் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து டபுள் சைடு நல்ல விக்கு வந்து வச்சு கொடுத்துருக்காங்க, ஒரு டோஜி மாதிரி வந்து உங்களுக்கு காட்டியிருக்காங்க. மார்க்கெட் மறுபடியும் டவுன் சைடு வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னா, அதாவது ஒரு ப்ராஃபிட் புக்கிங்லாம் வந்து நடந்து மார்க்கெட் மறுபடியும் கீழே வந்து இறங்குது அப்படின்னா, உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இந்த ஸ்டாக் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, நல்ல ப்ரைஸ் கீழே இறங்க விட்டு வாங்கும்போது அதிகமான டார்கெட், கம்மியான ஸ்டாப் லாஸ் வந்து வைக்க முடியும். இந்த ஸ்டாக்கை வாட்ச் லிஸ்ட் வந்து ஆட் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு 1 or 2 weeks வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. மார்க்கெட் வந்து இன்னும் எவ்வளோ நாளில் வந்து கீழே இறங்குது, எவ்வளோ தூரம், அதாவது நம்ம பிவோட் லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 800 வரைக்கும் வந்து இருக்குது. ஓகேங்களா, அந்த அளவுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் ஒரு 850-860 ரேஞ்ச் வரைக்கும் வந்து வருது அப்படின்னா, அந்த இடத்துல வாங்கும்போது கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் வந்து வாங்கிக்கலாம். ஈஸியாக ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப பக்கமாக வச்சுட்டு மறுபடியும் ஒரு பெரிய டார்கெட்டுக்கு வந்து உங்களால் வந்து ட்ரை பண்ண முடியும். சரியா, அதாவது இந்த கேண்டில் ஃபார்மேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னா மட்டும். ஓகேங்களா, மறுபடியும் ப்ராஃபிட் வைக்கிறனால மார்க்கெட் மறுபடியும் வந்து கீழே இறங்கும். ஒருவேளை இல்லை, மறுபடியும் வந்து நெக்ஸ்ட் வீக் மேலே தான் வந்து க்ளோஸ் வைக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் தொடர்ந்து வந்து அப் ட்ரெண்டை வந்து கன்டினியூ பண்ணலாம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டே வந்தாலும் சரி, ஓகேங்களா, அந்த டைமில் இருந்து கூட பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் தொடர்ந்து அந்த ஒரு சேனலில் வந்து இருக்கும். இந்த சேனலை ஃபார்ம் பண்ணி அப்படியே மார்க்கெட் வந்து மூவ் பண்ணி மேலே கொண்டு போயிட்டே இருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இதிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ நீங்கள் லோ ப்ரைஸ் வரும்போதெல்லாம் வந்து வாங்கணும்னு வந்து ட்ரை பண்ணுறீங்களோ அப்போ எல்லாமே வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து காட்டியிருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், ஏன்னா இப்போ மார்க்கெட் வந்து ரெண்டாங்கட்டி இடத்துல வந்து இருக்குது, மேலே இல்லாமல் கீழே இல்லாமல் இருக்குது. அப்போ என்னன்னா இன்னும் கொஞ்சம் கீழே இறங்க விட்டு நான் அந்த 900 ரேஞ்சு இந்த ரேஞ்சுக்கு வரும்போது கூட நீங்கள் வந்து பை பண்ணுறீங்க அப்படின்னாலுமே மார்க்கெட் இங்கேருந்து நமக்கு கரெக்ஷன் முடிச்சு மேலே போகிறோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு 50-60 வந்து உங்களுடைய டார்கெட்டாக வந்து இருக்கும். சரிங்களா, வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 1 month வந்து இதில் வந்து என்னென்ன ப்ராஃபிட் வந்து கிடைக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டு கரெக்டாக வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட் போகக்கூடிய ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர். இந்த கம்பெனியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு 3 days நமக்கு வந்து ஒரு புல்லிஸ் மூமெண்ட்டை வந்து கொடுத்து முடிச்சிருக்காங்க. அப்படி இருந்தாலுமே இதில் நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா, ஏன்னா லாஸ்ட்டு 3 days கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு சில வியூ வந்து தெரியும். பை சைடு வந்து மார்க்கெட் வந்து போகுது, பட் மேலே வந்து அப்படியே வந்து கன்னியூ ஆகலை, நிற்கல. மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கீழே இறக்கி இறக்கி தான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 3 candle வந்து பார்த்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு தெரியும் அதுதான் வந்து நடந்திருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்களா ஒரு 2490 மேலே, இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கிறதுனா மட்டும் இதில் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ப்ராஃபிட் வந்து பெருசாக இருக்கும், ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கு ஒரே காரணத்துக்காக தான் வந்து நான் அதை கொண்டுட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைச்சதுக்கு அப்புறமா இதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது அப்படியே வந்து வீக்லியில் வந்து பார்த்தலாம். வீக்லியில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் அந்த ரெட் கேண்டில் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேண்டிலில் கிட்டத்தட்ட 90% மூவ்மெண்ட் வந்து கொடுத்து முடிச்சிருக்காங்க இவங்க. அப்போ என்னன்னா கண்டிப்பாக அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்குன்னு தான் வந்து அர்த்தம். சரியா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து இந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் வந்து கரெக்ஷன் பாயிண்ட் வந்து இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் மார்க்கெட் வந்து நல்லா மூவ் ஆகி போயிட்டு நமக்கு இந்த கேண்டலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலர் கேண்டில் இதில் ஒரு 50% மேலே போய் க்ளோஸ் வைக்குது அப்படின்னா நமக்கு அடுத்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 2600 மேலே தான் வந்து இருக்குது. இந்த ஒரு காரணத்தில் வந்து எடுத்துக்கிட்டு இந்த ஸ்டாக்கையும் உங்களுடைய வாட்ச்லிஸ் வந்து ஆட் பண்ணுங்கள். அதே மாதிரி ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிலாம் வந்து பயப்படாதீங்க. இந்த மாதிரி ப்ரைஸ் அதிகமாக இருக்கக்கூடிய சேர்ஸில் வந்து ஒரு 25 quantities வந்து உங்களால் வாங்க முடியுது அப்படின்னாலுமே இதில் வந்து 100-150 ப்ராஃபிட் மூவ்மெண்ட் வந்து நடக்கும். அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 1000 கீழே இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் வந்து அதிகமான குவான்டிட்டி வாங்கும்போது என்ன ரிட்டர்ன் வந்து கிடைக்குதோ அதே ரிட்டர்ன் இங்கேயும் வந்து கிடைக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, குவான்டிட்டிஸ் வந்து அதிகமாக வாங்க முடியாது அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிஸில் வந்து கவனம் செலுத்த மாட்டாங்க. அப்படிலாம் இல்லை, ரொம்ப கம்மியான குவான்டிட்டி வந்து வாங்கினீங்க அப்படின்னாலும் ப்ரைஸ் மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும், நல்ல டார்கெட் வந்து உங்களால் வந்து எடுக்க முடியும். சரியா, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் நம்ம டாபர் இந்தியாவை வந்து பார்க்க போகிறோம். டாபர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டுருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக். ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்தா தெரியும். வந்து பாருங்கள், நமக்கு ஏப்ரல் மந்த்லேருந்து நல்ல அப் ட்ரெண்ட் வந்து போயிட்டுருக்காங்க, இப்போ வந்து கரெக்ஷன் ஏரியாவில் வந்து இருக்காங்க. ஒருவேளை நீங்கள் இதில் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் லெவல் இந்த லோ ஒரு 580-900 அப்படிங்கக்கூடிய இந்த ஜோனை வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து மறுபடியும் வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 620 ஃபஸ்ட்டு ஒரு 20 வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை இது பிரேக் அவுட் வந்து நடந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் இது அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. நீங்கள் ஷார்ட் டேர்முக்கு வந்து பயன்படுத்திக்கலாம், ஸ்விங் ட்ரேடிங்க்கு வந்து கிடையாது, ஷார்ட் டேர்முக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். ஸ்டாப் லாஸ் லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சு. சரிங்களா, ரொம்ப கம்மியான ரேஞ்ச் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக வந்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வந்து இதை, ஓகேங்களா, அந்த 620 இது உடச்சிடுச்சு அப்படின்னா அப்படியே வந்து ட்ரையல் பண்ணி உங்களுடைய ப்ராஃபிட்டை வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து பாருங்கள். ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் அடுத்து போகக்கூடிய ஸ்டாக் வந்து லூப்பின். லூப்பினை பொறுத்த வரைக்கும் இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லோ ப்ரைஸில் தான் வந்து கிடைக்குது, ஆனால் மார்க்கெட் வந்து சைட்வேஸ். ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும்,
மார்க்கெட் வந்து சைட்வேஸில் வந்து இருக்குது. சைட்வேஸில் இருந்தாலும் லோ ப்ரைஸில் வந்து கிடைக்கிது. இது வந்து நீங்கள் கவனத்தில் வந்து எடுத்துக்கணும். அப்போ நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சிங்க அப்படின்னா 50-50% தான். ஏன்னா மார்க்கெட் சைட்வேஸ் வந்து கண்டினியூ ஆகுது அப்படின்னா இப்படி மேலே போயிட்டு தான் கீழே இறங்கணும் அப்படிங்கக்கூடிய கட்டாயம் வந்து கிடையாது. இங்கேருந்தே ஓகேங்களா, இந்த லெவலுக்கு பார்த்தீங்களா, இந்த லெவலேருந்தே மார்க்கெட் மறுபடியும் வந்து இந்த சப்போர்ட் வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. கொஞ்சம் ரிஸ்க் தான், ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை மார்க்கெட் இந்த ஹைக்கு தான் வந்து போகணும் அப்படின்னா மேலே ஒரு 100 ரூபா வந்து ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து பண்ணலாம் ஓகேங்களா. அதுக்காக தான் அப்போ கீழே ஒரு 100 ரூபா ஸ்டாப் லாஸ் வந்து வைக்கிறீங்க, மேலே ஒரு 100 ரூபா டார்கெட் வந்து வச்சு இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஒருவேளை இதை உடச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணுங்கள். 50-50% ஒன்று ஸ்டாப் லாஸ் வந்து சேம் ப்ரைஸ் 100 ரூபா வந்து அடிக்கலாம், இல்லை டார்கெட் 100 ரூபா வந்து அடிக்கலாம். லிமிட்டடான குவான்டிட்டிஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் சரிங்களா. அதே மாதிரி நான் வந்து சொல்கிறது எல்லாமே டெக்னிக்கலாக வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் வந்து சொல்கிறேன், இந்த டிப்ஸோ கால்ஸோ வந்து கிடையாது. உங்களுடைய அனலைஸ் படி உங்களுக்கெல்லாம் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் வந்து இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் வந்து மேக்ரோடெக் டெவலப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி வந்து பார்க்க போகிறோம். ப்ரைஸ் 1500 ரூபாயில் வந்து உங்களுக்கு இருக்குது. நல்ல அப் ட்ரெண்ட் வந்து போயிட்டுருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ப்ராஃபிட் புக்கிங்லாம் வந்து நடந்துட்டு மறுபடியும் கரெக்ஷனில் இருந்து மார்க்கெட் வந்து ஏறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க. லாஸ்ட் 1 டேஸில் மட்டும் ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து பெருசாக வந்து நடக்கலை. இது கொஞ்சம் ரிஸ்கியான ஒரு ஸ்டாக் தான், பட் இருந்தாலும் ஸ்டாப் லாஸ் லெவல் வந்து ரொம்ப பக்கமாக இருக்குது, டார்கெட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து கொண்டுட்டு வந்திருக்கேன். மற்றபடி ஆர்எஸ்எலையும் சரி மூவிங் அவரேஜ்லேயும் சரி ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டை மட்டும்தான் வந்து காட்டிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை டவுன் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகணும் அப்படின்னா 1410 கீழே வந்து க்ளோஸ் வைக்கணும் ஓகேங்களா. அப்படி க்ளோஸ் வச்சுச்சுனா தான் வந்து டவுன் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு மட்டும்தான் வந்து இருக்குது. இதை வந்து கமெண்ட்ல வந்து நீங்கள் எடுத்துங்க ஓகேவா. ஆனால் இதில் நீங்கள் இன்னொன்று பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த கம்பெனியும் வந்து நமக்கு வந்து இந்த வீக்லி வந்து இருக்குது பார்த்தீங்களா, வீக்லியில் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து காட்டியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா வந்து தெரியும், லாஸ்ட் இந்த வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புள்ளி ஸ்கேண்டல் வந்தாலுமே நல்ல ஒரு ரெஜெக்ஷன்ஸ் வந்து நடந்திருக்கும் ப்ரைஸ் ஆக்ஷன் அடிப்படையில். நெக்ஸ்ட்டு அதை வந்து அப்படியே வந்து கன்னியூ பண்ணி அடுத்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஓப்பன் பண்ணி லோ வந்து பாருங்கள், 1400 வரைக்கும் வந்து லோ வந்து கொடுத்துருக்கோம். பட் இந்த ரிஜெக்ஷனையும் வந்து நீங்கள் கவனத்தில் வந்து எடுத்துக்கணும். செல்லர்ஸ் வந்து கண்டினியூ ஆக முடியல, மறுபடியும் இந்த லோவில் பயர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க. மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேலே கொண்டு போய் க்ளோஸ் முடிச்சிருக்கான் ஓகேங்களா. இதெல்லாம் நீங்கள் வந்து கவனத்தில் வந்து எடுத்துக்கணும். ஏன்னா இதுலேயும் 2 வாய்ப்பு இருக்குது. ஒன்று மறுபடியும் ஓகேங்களா, இங்கே பயர்ஸ் வந்தாங்களே அவங்க எல்லாமே இன்ட்ராடேல பயர்ஸாக இருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் மறுபடியும் வந்து இங்கெல்லாம் ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணியிருப்பாங்க, தொடர்ந்து மறுபடியும் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. கண்டினியூ ஆச்சுன்னா கீழே விட்டுருங்க, வந்ததுக்கப்புறம் சரிங்களா, சப்போர்ட் லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து வாங்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா மறுபடியும் நீங்கள் எங்கேருந்து பை சைடு போகிறதுக்கான வாய்ப்பை வந்து ஈஸியாக வந்து எடுக்க முடியும். கொஞ்சம் ரிஸ்க் தான். நம்ம பார்த்துக்கூடிய இந்த 2 ஸ்டாக்குக்கு பார்த்திங்களா ரெண்டுமே 50-50%, அது சைட்வேஸில் இருந்துச்சு. இது வந்து ட்ரெண்டு கண்டினியூ ஆகுதா, இல்லை ட்ரெண்டு வந்து கட் ஆகி ஆப்போசிட் ட்ரெண்ட் வந்து மாறுதா அப்படிங்கூடிய ஒரு கான்செப்டில் தான் வந்து இந்த கம்பெனியும் வந்து இருக்குது சரிங்களா. இந்த கம்பெனியும் உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து நோட் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங் ப்ளஸ் ஷார்ட் டேர்மில் நல்ல ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நீங்கள் அனலைஸ் வந்து பண்ணிவிட்டு உங்களுடைய முடிவுகளை வந்து எடுத்துங்க. இந்த வீடியோவில் கரெக்ஷன்ஸ் வந்து இருக்குது, மிஸ்டேக் வந்து இருக்குது அப்படின்னா அந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.